அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து சும்மா இருத்தல் என்பது அகத்தில் சும்மா இருத்தல் என்பது புறக்கணித்தலா ஏற்றுக்கொள்ளுதலா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்முடைய கேள்வி. பலருக்கு இந்த சந்தேகம் வருது, சும்மா இருக்குன்னா என்ன பண்ணணும், புறக்கணித்தலுக்கும் ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் பார்த்தீங்கன்னா 100% வித்தியாசம் இருக்கு, எப்படி இருந்தா சும்மா இருத்தல் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய பதில நீங்க சொல்லுங்க, அப்புறம் நம்ம இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்ம கேள்வி பதிலுக்கு நம்ம கண்டிப்பா போகலாம். சும்மா இருத்த அகத்தில் சும்மா இருத்தல் அப்படி என்று சொல்வது புறக்கணித்தலா அல்லது ஏற்றுக்கொள்ளுதலா? நம்முடைய மன உணர்வுகள் எண்ணங்கள் தாமா வந்துட்டு இருக்கு. நம்ம அகத்துல சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் புறக்கணிச்சுட்டு இருக்கிறதா, எப்படி வந்தாலும் ஓகேன்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறதா, எது வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலா அப்படிங்கறதா எங்க கேள்வி. உங்க உங்க ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலாங்கிற சொல்லி அதுக்கான காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா, சுருக்கமா சொன்னீங்கன்னா சரியானதா இருக்கும். உங்களுடைய பதில சொல்லுங்க. பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஓபன் டிஸ்கஷன், வாங்க உங்களுடைய பதில் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர் லக்ஷ்மண் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் அட்மிட் பண்றேன். ஐயா நீங்களும் உங்களை அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்கய்யா. எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கய்யா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சும்மா இருத்தல் அகத்துல சும்மா இருத்தல்ங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் தான் சார். புறக்கணித்தல்னா அங்க முரண்படுறோம், முரண்பாடு ஏற்படுற போதுதான் புறக்கணிப்பு வருது. அது எதுவுமே இல்லாம இது பண்ற போது ஏற்றுக்கொள்ளுதல் தான். ஏற்றுக்கொள்ற பொழுது அங்க நம்ம அந்த பொருளுக்கும் வேலை இல்லை, நமக்கும் வேலை இல்லை. ஓகே, புறக்கணிக்கிற பொழுது அது போராட ஆரம்பிக்குது, நம்மளும் போராட ஆரம்பிக்கிறோம். இல்ல நான் முரண்படுத்தலாம்னு கேக்கல, இக்னோரன்ஸா நான் கான்ட்ராடிக்ஷன் கேக்கல, இக்னோரன்ஸா இல்ல அக்செப்டன்ஸா? அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸ். ஓகே ஓகே, பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. சந்தோஷம் ஐயா. அகத்தில் சும்மா இருப்பதல் என்பது என்னன்னா, அகத்துல உணர்வுகள் தானா இயந்திரகதியா மனம் இயங்குது, அந்த இயந்திரகதியான இயக்கத்துல அந்த உணர்வுகளை அந்த அனுபவத்தை நாம நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது தான் வந்து சும்மா இருக்கிறது. இந்த சும்மா இருக்கிறது வந்து நம்ம புறக்கணிக்கிறதும் இல்லைங்க ஐயா, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதை ஏத்துக்கிறது இல்லை, முடியலன்றதுக்காக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் சும்மா இருக்கிறது ஐயா. சரிங்க சரிங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. உங்களை நான் மியூட் பண்றேன். நல்லது. மூர்த்தி ஐயனார் அவங்க வந்திருக்காங்க, ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க மூர்த்தி. ஐயா அகத்துல சும்மா இருக்குதுன்னா, இப்ப நம்ம ஒரு வேலை செய்யாம சும்மா இருக்கிறதா இருந்தா இருந்துடலாமியா? என்ன வந்துட்டு போயிட்டு நீங்க கூட ஒரு வீடியோட சொல்லிருப்பீங்க, சும்மா இருக்கிறதுக்கு எந்த நீங்க ஒரு முயற்சி பண்ணாதாங்க, அப்புறம் பகவத்தையாட்ட போயிட்டு இது மாதிரி சும்மா என்னால இருக்க முடியாது, சும்மா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கூட சொன்னா கூட நீங்க சொல்லிருப்பீங்க. அப்பம்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யாம சும்மா இருக்கும்போது கூட இருந்துடலாம். அந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு சில என்னன்னா சில பிடிக்காத எண்ணங்கள் வரும்போது அந்த வேலையை பாதிக்கும், அந்த இடத்துலதான் எப்படி சும்மா இருக்கிறோம் தெரியலங்க. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஒரு டிஸ்கஷன் தான், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பதில் நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா இது புரிதல்னால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான், அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத தெரிஞ்சுக்கதான் நான் அந்த கேள்வி கேக்குறேன். வாசு அவர்கள் வந்திருக்காங்க, ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்கய்யா.
வணக்கம் 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 அகம் புறம்னு ஐயா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அகம் புறம்னு ஐயா அகம் புறம்னு ஐயா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்கள் ஏதாவது அகத்துல வந்ததுன்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வெளியில புறத்துக்கு தேவைன்னா அதை எடுத்து செஞ்சுக்கலாம். மற்றபடி வர்ற எண்ணங்களை வந்து நாம மனப்பூர்வமா நம்மளுடைய அன்பு குழந்தையா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அகத்துல வந்து முரண்படணுங்கிற அது வந்து பிரம்மம், இயற்கை தானா வருது தானா போகுது. இதான் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. புறத்துக்காக ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், சமுதாயத்துக்கு வேண்டிய உதவிகள் செய்யறதுக்குள்ள எண்ணங்கள் வந்ததுன்னா நம்மளால முடியுமானா அதை நீதி நேர்மையோட அதை செய்யறதுக்கு அந்த எண்ணத்தை எடுத்து நம்ம கையாளலாம். மற்றபடி எந்த எண்ணம் வந்தாலும் அது நம்மளுடைய அன்பு குழந்தையா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம நோட்டமிட்டே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். போட்டோன்னு விட்டுட்டு மௌனமா இருக்க வேண்டியது. இது நான் புரிஞ்சு கொண்ட புரிதல். கேள்வி இதுதான். அகத்தில் சும்மா இருத்தல் என்பது அக உணர்வுகளை எண்ணங்களை புறக்கணித்தலா ஏற்றுக்கொள்ளுதலா? சில நேரத்தில் நம்ம சொல்றது கண்டுக்காம விட்டுருங்க அப்படிங்கிறோம், சில நேரத்தில் வந்து அதை தேவையான பயன்படுத்துங்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலாங்கிறது தான் இங்க கேள்வி. வாங்க பதில் சொல்லுங்க. இன்னும் ரெண்டு பேர் பதில் சொன்னாலும் அடுத்து நம்ம பதிலுக்கு போயிடலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்க பதில சொல்லுங்க. அப்பதான் நீங்க இந்த எந்த புரிதல் எப்படி புரிதல் எந்த அளவு இருக்கீங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஏற்றுக்கொடுதல் தான் முக்கியமா இருக்கு. என்னங்க? ஏற்றுக்கொடுதல். ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்கய்யா, சரிங்க. இக்னோரன்ஸ் இல்ல, ஏற்று அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ். ஓகே ஐயா. அது சரியா தவறான்னு சொல்லுங்க. பரவாயில்லைங்க, கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்களை அன்மியூட் பண்றேன், மியூட் பண்ணிடுறேன். அடுத்ததாக முகமது இப்ரான் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா. அதாவது அக்செப்ட் பண்றதுதான் வந்து அந்த அந்த எந்த ஒரு எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு எளிய ஒரு முறையா இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் இக்னோரன்ஸ் வந்து சில இடங்கள்ல தேவையும் படுது, அக்செப்டன்ஸ் வந்தும் சில இடங்கள்ல தேவைப்படுது. அக்செப்டன்ஸ் பண்ணும்போது ஈஸியா எளிதா கடந்து போறதுக்கும் அது உபயோகமா இருக்கு. இக்னோரன்ஸும் வந்து விஷயங்கள்ல வந்து விடுபட்டு போறதுக்கு அதுவும் முக்கியமா இருக்கு நான் உணர்ந்தேன். அது எனக்கு அது ஈஸியா இருந்தது. சரிங்க சரி, உங்க பதிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி. உங்களை நான் மீட் பண்ணிடுறேங்க. ஸ்ரீ அப்படின்ட்டு வந்திருக்காங்க. உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க உங்க பேரு ஊரு சொல்லிட்டு பேசுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. என் பேரு உமாஸ்ரீன் பேரு, நான் துபாயில இருந்து பேசுறேன்.
கேள்வி வந்து அகத்தில் வரும் எண்ணங்களை வந்து என்ன கேள்வியா இப்பதான் ஜாயின் பண்ணேன், அதனால சொல்றேன். அதாவது நம்ம அகத்துல சும்மா இருங்க, சும்மா இருன்னு ஒரு வார்த்தை வந்து ஆன்மீகத்துல சொல்றாங்க, அது அகம் சம்பந்தப்பட்டது. சும்மா இருத்தல், அகத்தில் சும்மா இருத்தல் அப்படிங்கறது வந்து அக உணர்வுகளையும் எண்ணங்களையும் புறக்கணித்தலா அல்லது ஏற்றுக்கொள்ளுதலா அப்படிங்கறது இங்க கேள்வி. சும்மா இருத்தல எதை குறிக்குதுங்கிறது இங்க கேள்வி. இப்ப வந்து அகத்தில் வரும் எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் தானாக நடக்கிறது. இது நடக்கும் போது நம்மளுடைய அறிவு பகுதி, அந்த பகுதியில நமக்கு ஒரு இந்த உணர்வுகள் வரும்போது நமக்கு அத பொறுப்பு ரெகக்னைஸ் பண்ணி பொறுப்பு ஏற்கிற ஒரு வேலை அந்த இடத்துல இருக்கு. சோ அந்த பொறுப்பு ஏற்கும் வேலைய வந்து இது நம்ம சும்மா விட்டா அது தானா நடந்துரும். பொறுப்பு எடுத்துப்போம், தானாவே ரெகக்னைஸ் பண்ணுவோம், தானாவே பண்ணுவோம். பட் நம்மளோட அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் திங்க் பண்ணினோம்னா அந்த ஒரு ஒரு நிதானம், ஐயா சொல்வாரு, அந்த நிதானமா இருந்தோம்னா ஒரு செகண்டுக்கு அந்த கேப்ல வந்து அதை நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஃப்ரீ சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த சாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை வேணும்னா தானா நடக்கிறது, இல்லைன்னா சும்மா இருக்கிறது. அப்படின்னா அந்த இடத்துல ரெகக்னிஷன் அண்ட் அந்த பொறுப்பேற்கும் தன்மை இல்ல, அந்த அதுக்கு அனுமதி அளிக்காம இருக்கிறது தான் சும்மா இருத்தல்ங்கிறது. அதாவது ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுங்கிறது. இன்னொரு சும்மா இருத்தல்ங்கிறது அதை திங்க் பண்றதுக்கு, இப்ப நம்ம திங்க் பண்ணினோம்னாலே பேச்சு நடக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல சும்மா இருத்தல் அப்படிங்கிறது திங்க் பண்ணாம அந்த இடத்துல சும்மா இருக்கிறது, சொல்லற அப்படிங்கிறது. சும்மா இரு அப்படிங்கிறது பொறுப்பெடுக்காம இருக்கிறதுக்கு பேரு. அந்த பொறுப்பெடுக்கும் நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கு அலோ பண்றது. நம்மளுடைய அந்த ஃப்ரீ சாய்ஸ் வில் இருக்கு, ஃப்ரீ வில் இருக்கு அந்த இடத்துல. ஒரு மைனியூட்டா அந்த பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கான்சியஸ் பிரெயின்ல. சோ அது இருக்குறதா என்னுடைய புரிதலையா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி, உங்களை மியூட் பண்றேன். அடுத்து கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா சிங்கப்பூர் வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. ஐயா இந்த அகத்தில் அது வந்து அதாவது இது வந்து கிட்டத்தட்ட புறக்கணிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கிட்டத்தட்ட நடுவுலதான். எப்படின்னா இது ரெண்டுமே பர்பஸா செய்யக்கூடாது. ஆனா இது கிட்டத்தட்ட என்னோட கணிப்புப்படி பார்த்தா புறக்கணிக்கிறது தான் ஐயா, புறக்கணிப்பு தான். சும்மா இருப்பதுன்றது வந்து புறக்கணிப்பு. அதனால புறக்கணிப்புன்றது வந்து பர்பஸா தள்ளி விடுறதெல்லாம் இல்ல, அது வர்றத வந்து அப்படியே விட்டுட்டு போறதுதான். ஏற்றுக்கொள்வதுன்றப்ப நம்ம அத ஏதோ அத பார்த்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குது. அதனால புறக்கணித்தல் அப்படின்றதுதான் என்னோட பார்வையில சரியா வருது. அது திருப்பி சொல்றது என்னன்னா பர்பஸா தள்ளுறது கிடையாது, அதுவே அப்படியே போனோம், நம்ம பாட்டுக்கு சும்மா கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது தான் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களை நன்றி பண்றேன். ராஜசிம்மன் வந்திருக்காங்க. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கய்யா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். அகத்துல தோன்ற உணர்வுகள் வந்து அதுவா தோன்றி அதுவா மறையக்கூடியது. அது வந்து எனக்கு என்னால அக்செப்டும் பண்ணிக்கணும்னு கிடையாது, புறக்கணிக்கணும் இல்ல, ஏத்துக்கவும் தேவையில்லை, அது புறக்கணிக்கவும் தேவையில்லை. ஏன்னா அது அதுவா வருது, அதுவா போயிடும். சில நேரங்கள்ல நம்மளோட புறச்செயல்களுக்கு சில உணர்வுகள் வந்து உபயோகமா இருக்கும். அப்போ அதை எடுத்து எனக்கு பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம். சோ எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, அத புறக்கணிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றதா என்னோட புரிதல். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களையும் நம்பி பண்ணிடுறேன். இப்ப நம்ம இது பதிலுக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அதாவது சும்மா இரு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மன உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிர்வாகம் பண்ணாமல் இருத்தல். அதை மாற்றி அமைக்கவோ இல்ல நீடிக்கவோ இல்ல அப்புறப்படுத்தவோ எதுவும் நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா இருத்தலுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் உள்ள வந்து நம்ம எந்த வேலையும் செய்யாத, அதை மாற்றி அமைக்க எந்த முயற்சியும் செய்யாம இருத்தல் தான் வந்து சும்மா இருத்தல் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லணும்னா, இப்ப லாஸ்டா இவர் சொன்ன மாதிரி மன உணர்வுகளையும் எண்ணங்களையும்
எண்ணங்களுக்கும் பொறுப்பெடுக்காமல் இருத்தல். நாம அது இது நமக்கு வந்திருக்கு, இதுக்கு நான் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பொறுப்பெடுக்காம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. ஆக்சுவலா நம்முடைய மன உணர்வுகளும் எண்ணங்களும் நம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த இது. இதைதான் என்ன பண்றோம், புற செயலுக்கு தேவைன்னா அதை அடாப்ட் பண்ணி வேலை செய்யறோம். ஒரு கோபமே வருது அல்லது ஒரு வருத்தமே வந்தாலும் வருத்தம் வந்தாதான் வெளியே ஒரு வெளியே ஒரு ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கு தான் அந்த வருத்தமே வந்திருக்கு. அப்பதான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். புற பிரச்சனைகளை சால்வ் பண்ணதான் நமக்கு அகத்துல வந்து உணர்வுகளே வருது. தேவை என்றால், புற செயலுக்கு தேவை என்றால் அந்த சிந்தனையை வந்து எடுத்துக்கிட்டு அதை வேலை செய்வோம். தேவை இல்லைன்னா அதை கண்டுக்காம விட்டுருவோம். கண்டுக்காம விடுறதுன்னா அதை அப்புறப்படுத்துதலோ புறக்கணித்தலோ இல்லை, அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்காம இருக்கிறது, அதை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது தான் உண்மையில சும்மா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அக இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்று புரிந்து கொள்வதால் முயற்சியை கைவிடுவதே சும்மா இருத்தல். நம்ம முயற்சியை கைவிடுறது தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது இன்னும் நம்ம எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கண்ணாடி பாக்குறோம். கண்ணாடியில நம்ம இங்க சேர் போட்டு உட்காந்துருக்குறோம். எதுப்புற கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில பிம்பம் தெரியுது. நமக்கு ஏதாவது கண்ணாடியை பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கணும். ஆக்சுவலா இங்க கண்ணாடிங்கிறது தான் மனம், புறம்ங்கிறது தான் நம்முடைய புறத்தோற்றம். நம்முடைய புறத்தோற்றத்தை ஏதாவது சரி பண்ணிக்கணும், தலையை சீவிக்கணும், இல்லை வந்து ஒரு புட்டு வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணாடியை பார்த்து இங்க வேலையை செஞ்சுக்குவோம். நமக்கு இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவோம், கண்ணாடியில் இருக்கக்கூடிய இதை புறக்கணிப்போமா? அப்படி பண்ண போறது இல்லை, அதை எந்த நிர்வாகமும் பண்ண மாட்டோம். நமக்கு வெளியே வேலை இருந்தாலும் இல்லைனாலும் அதை நிர்வாகம் பண்ற வேலை நமக்கு கிடையாது. வெளியே வேலை இருக்குன்னா இதை பயன்படுத்திக்கும், அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்தை பயன்படுத்திக்கும். வேலை இல்லைன்னா அது எப்படி வேணாலும் போட்டு விட்டுருவோம். இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவோம். நம்முடைய மன உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் நாம சுதந்திரம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு சுதந்திரம் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நாமளும் அதுல இருந்து விடுபட்டுரும், நாமளும் சுதந்திரம் அடைஞ்சிடும். இதுதான் சும்மா இருத்தல். சும்மா இருத்தலுடைய மைய பகுதியே இதுதான். இதைதான் புரிஞ்சுக்கணும். நாம நம்முடைய முயற்சியை அகத்தை சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை கைவிடுறதுதான் சும்மா இருத்தல். இந்த சும்மா இருத்தல் எப்ப நிகழும் அப்படின்னா, நாம இந்த புரிதல் நமக்கு ஏற்படணும். நம்மளை வந்து நம்ம நம்முடைய உணர்வுகளையோ எண்ணங்களையோ நாம் நிர்வாகம் பண்ண முடியாது, அதை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாமா தோன்றக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சும்மா இருக்கிறது நிகழ்ந்து நம்ம முயற்சியை கைவிட்டுருவோம். நமக்கு எங்க வேலை இருக்கு, வெளியே தான் வேலை இருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம உடம்புக்குள்ளார எத்தனையோ இயக்கம் நடந்துட்டு இருக்கு. லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, நம்முடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, ரத்த ஓட்டம் ஓடுது, ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிட்டு இருக்கு. இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இது எப்பயாவது நம்ம வந்து நம்ம இப்ப வேகமா துடிச்சுக்க நம்ம சொல்லுவோமா? இல்ல அப்புறம் வேகமா ஓடுறோம், அது துடிக்குது, அதிகமா ஹார்ட் துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பம்ப் ஆகுது, இல்ல இல்ல மெதுவா வா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம். அது எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி உள்ள இயங்கிட்டு இருக்கு. அது நம்ம இயக்கமே இல்லை, இயற்கையின் இயக்கம், இறைவனின் இயக்கமா இயங்கிட்டு இருக்கு. நம்முடைய வேலைலாம் நம்மளுடைய கை கால்கள் கண் வாய் இதெல்லாம் இருக்கு, இதை வச்சு வெளி வேலை தான் சேரமே தவிர நம்முடைய அக உறுப்புகளை இயக்கிற வேலையை நம்ம செய்யறதே இல்லை. இதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோமா? எந்த பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை. நாம பொறுப்பெடுக்கிறதா இருந்தா என்ன ஆகும்? இரவு தூங்குறோம், அப்ப என்ன ஆகுது? நம்முடைய எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்ம இயக்காம அது தாமா இயங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எப்படி நம்முடைய உடம்புடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்குதோ அது மாதிரிதான் நம்முடைய மனதினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இயங்கிட்டு இருக்கு. நாம அதை வந்து எந்த ஒரு நிர்வாகமும் பண்றதில்லை. இதுவரையிலும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரலும் நம்ம ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அது நீடிக்கணும், இது நல்லா இருக்கணும்னு நினைப்போம். பிடிக்காத உணர்வு தான் இது எப்படியாவது அப்புறப்படுத்தணும், நாம இது நல்லது கெட்டதுன்னு வச்சுட்டு இருந்தோம். அதனால நல்லதை நிலைநிறுத்தவும் கெட்டதுன்னு நினைக்கிறத வந்து அப்புறப்படுத்தவும் போராடிட்டு இருந்தோம். அந்த போராட்டத்தை விடுறதுதான் சும்மா இருத்தல். இது புரிதல், அந்த ஞான புரிதல் மூலமாக கிடைக்கக்கூடியதுதான் அந்த சும்மா இருத்தல். இதுதான் அக சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன, நம்முடைய எனர்ஜி, நம்ம எனர்ஜி வந்து 100% இருக்கு அப்படின்னா, இதை புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம மனசையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், வெளியையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எனர்ஜி நிறைய லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு உள்ள வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கா அந்த முயற்சியை கைவிட்டதுனால நம்முடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் 100% என்ன புறம் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சு. இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு நம்மளுடைய ஒரு வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்குதுன்னு இந்த புரிதல் தான். இந்த ஒரு புரிதல் தான் வாழ்க்கையில நம்ம மேன்மையடைகிறதுக்கு எல்லா துயரங்களையும் துக்கங்களையும் கடந்து வர்றதுக்கும் உதவியா இருக்கக்கூடிய இந்த புரிதல் தான். எனவே இந்த புரிதல் மூலமா தான் நம்ம வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கையே ஈஸியா கடந்துடலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அங்க செய்யறதுக்கு வேலை இல்லைங்கும் போது எல்லாமே புறச்செயலுக்காக தூண்டுகோலாம் அமைஞ்சு அதுவும் மறைஞ்சிடுது. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு மேன்மையடையக்கூடிய ஒரு வாழ்க்கையா இதைத்தான் விடுதலையும் நம்ம சொல்றோம். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். உங்க கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. என்னுடைய உரையை இதை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்க கேள்விக்கான பதில் நான் கொடுக்குறேன். வாங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் இந்த சொன்ன உரையில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேளுங்க. ஆர் லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள நான் அட்மிட் பண்றேன். ஐயா நீங்க பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இப்போ உதாரணம் சொல்ற பொழுது உடம்புக்குள்ள இருக்கிற சமய விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல, அதை நம்ம கை வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா ஆமா. ஆனா அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும்பொழுதோ, இப்போ வயிறு இருக்குது வலிக்கிற போது, இல்ல காது வலிக்கிற போது, உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரு இம்சை இருக்கிற பொழுது நம்ம அதுக்கு வைத்தியங்கள் தேடுறோம். அதுக்கு மருத்துவ ரீதியா அதுக்கு நம்ம சரி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த உதாரணம் கரெக்டா வருங்களா? அதான் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்களேன். இப்ப எனக்கு வந்து ஒரு தொழில நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு கவலையா இருக்கு. நான் அந்த கவலையை சரி பண்ணுமா, தொழில் நஷ்டத்தை நான் சரி பண்ணுமா? தொழில் நஷ்டத்தை தான் சரி பண்ணும். இப்ப எனக்கு வந்து ஒரு வயித்துல ஒரு 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 ஏதோ ஒரு உணவு சரியில்லாதனால வயிறு வெளியே ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என் உணவு மாத்தணுமா, இல்ல வயித்துல நான் கையை விட்டுனால நான் சரி பண்ண முடியுமா? நான் ஏதாவது அதுக்கான புற வேலையை தான் நம்ம செய்யறோம். மருந்து எடுக்கிறது கூட புறம் தான். இதுக்கான மருந்து எடுக்கிறது கூட ஒரு புறமான செயல் தான். ஒரு கவலை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இந்த கவலைனாலதான் வெளியே வேலை செய்யறோம். கவலையை போக்கதான் வெளியே வேலை செய்யறோம். கவலையை நிர்வாகம் பண்றது இல்லையில, அது இல்ல. நான் சொல்றது பாருங்க, இன்னும் எண்டோஸ்கோப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதுல கூட பாத்தீங்கன்னா, அதுல இது எக்ஸாம்பிளுக்காக அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம், எண்டோஸ்கோப் சர்ஜரியில பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டரை பார்த்து உடம்புக்குள்ள இருக்கிற குறையை நீக்கிறதுக்காக சர்ஜரி நடக்கும். மானிட்டர் சரி பண்ற வேண்டிய வேலை அங்க இல்ல. அங்க இந்த உதாரணத்துல மானிட்டருங்கிறது தான் மனம். அதை பார்த்து உள்ள சரி பண்றாங்க. மானிட்டர் இப்படி இருக்குது, மானிட்டரை மாத்தி அமைக்கணுங்கிற வேலை கிடையாது. இந்த உதாரணத்துல மானிட்டர் தான் மனம், வயிற்றுக்குள்ளங்கிறது ஆகும். நான் உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல உடல் இயக்கம் அப்படிங்கிறது, உடல் இயக்கத்துல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது நேச்சுரல் இயக்கமா நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு வேகமா ஓடுறீங்கன்னா அப்ப அந்த பம்பிங் தேவை, அது அது கொண்டு வந்துடும். அமைதியா உட்காந்துருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதை நீங்க நிர்வாகமே பண்ணவே தேவை. நீங்க புற வேலையை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும், அது உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. இது மாதிரி கவலையாகட்டும், வருத்தமாகட்டும், ஒரு கோபமாகட்டும், ஒரு புறத்தை நிர்வாகம் பண்றதுக்காக இயற்கையான ஒரு உணர்வுகளா தாமா வெளிப்படுது. இதை நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்ல அடாப்ட் பண்ண தேவையில்ல. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்கிறதா சும்மா இருக்கு. உங்களை மியூட் பண்றீங்க. அடுத்து லவ் த லைஃப் யூனிட்டி அப்படிங்கிற உங்க பேரு ஊரு சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்கயா. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லவ் த லைஃப் யூனிட்டி அப்படிங்கிற நேம்ல வந்திருக்கீங்க, நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்களேன். சரியா அவர் வரல, சரி மறுபடியும் அடுத்து கொடுப்போம். முகமது இப்ரான் வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஹலோ
ஐயா முகமது இப்ரான் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஐயா கேக்குதுங்களா முகமது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆ கேக்குது நான் பேசுறேன். ஆ கேளுங்கய்யா. உதாரணம் சொன்னீங்க இந்த கவலைங்கிற உதாரணம் சொன்னீங்க. பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிம்மதி அப்படிங்கிறது வந்து அனுபவமா இல்ல அது வந்து ஒரு நிலையா அப்படிங்கிறது? அமைதிங்கிறது அனுபவமா இல்ல நிலையான்னு கேக்குறீங்களா? நிம்மதியான்னு அமைதிங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ இதெல்லாம் உணர்றீங்களோ இது எல்லாமே ஒரு அனுபவம். விடுதலைங்கிறது கூட பாத்தீங்கன்னா அனுபவங்களின் பிரவாகம், அது ஒரு அனுபவமா தான் ஃபீல் பண்றோம். அது எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த விடுதலையை வந்து சுகம்ங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. இன்பம் துன்பம் இடைப்பட்டது சுகம். சுகவீனம் அப்படின்னா என்னன்னா நோய், சுகம் சுகமாயிட்டாரா அப்படின்னா இதுதான் ஆரோக்கியம். அப்ப மனதினுடைய விடுதலை தான் ஆரோக்கியம். மனசு விடுதலையா இயங்குதுன்னா இது ஆரோக்கியமா இயங்குதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறேன் அமைதியை உணர்றனா கூட அது ஒரு வகையான அனுபவம் தான். இந்த அமைதியை தக்க வச்சுக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அமைதியா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அது ஓகே தான். நமக்கு அகத்தை பொறுத்தவரை எந்த பொறுப்புமே எடுக்காம இருக்கிறது தான் சும்மா இருக்கு. இப்போ உனக்கு ஒரு கேள்விங்கய்யா என்னன்னா, இப்ப வந்து நான் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எனக்கு ஒரு கவலைன்னு ஒண்ணு வருது. ஆனா இப்ப கவலை வந்து நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் வந்து அந்த பிசினஸ்ல லாஸ் ஆனதுல வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு புறத்துல என்னுடைய வேலையை பண்றேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கவலைங்கிறது வந்து எப்பெல்லாம் வந்து என்னுடைய புறத்துல நான் வேலை செய்யறனோ அப்ப அந்த கவலைங்கிறது வருது. சோ இதுல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, நிம்மதி அப்படிங்கறது ஒண்ணு மிஸ் ஆகுது. நிம்மதியும் சந்தோஷமும் மிஸ் ஆகுது. நிம்மதிங்கிறது மிஸ் ஆகுது. ஏன்னா அதுல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப நான் வந்து அதுல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஏதாவது ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த கவலைங்களுக்கு பதிலா ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா, என்னுடைய கோலை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல மனசு லெவல்ல செட் பண்ண வேண்டியது இருக்கு. செட் பண்ண அப்படின்னா அந்த இது வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து என்ன வந்து அதை வழிநடத்தி கொண்டு போகுது. ஸோ இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை நான் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருவேளை கவலைக்கு பதிலா வந்து நான் இன்னொரு ஒரு மோட்டிவேஷனா வந்து ஒரு கோலை செட் பண்ணி என்னுடைய மனசை வந்து மறுபடியும் நான் மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. மறுபடியும் நான் அனுபவத்துக்குள்ளதான் போறேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நிம்மதிங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான் சொன்னீங்க. அது ஒரு நிலையே கிடையாது, ஒன்றும் இல்லாத நிலையே கிடையாது. அப்போ மறுபடியும் நான் அனுபவத்துக்குள்ளதான் போறேன். ஒரு அனுபவத்தை வந்து நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்ப கவலை இல்ல, கவலை வேண்டாங்கிறது ஒண்ணுதான். நான் ஒரு கோல் செட் பண்ணி அதுக்குள்ள என்னுடைய கமிட்மெண்ட்டை வச்சு நான் நெக்ஸ்ட் அடையறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். என்னன்னா கவலைங்கிறதும் ஒரு வகையான உணர்வு, ஒரு வருத்தம் இதெல்லாம் ஏற்படுறது. நமக்கு எப்படியுமே அங்க வேலையே கிடையாது. உங்க கவனம் வந்து கவலை வந்தது உங்களுக்கு தெரியுது. கவலை வந்த விட்டு தான் உங்களுக்கு கவலை வந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப வரத்துக்கு முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்த விட்டு தெரிஞ்சா கூட ஒண்ணு முடியாது. நம்ம இது சம்பந்தமா புறத்து எதுக்காக கவலை வந்திருக்குன்னா, ஒரு புறத்துல ஒரு பிரச்சனை இருக்கு வந்து வருது. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி நம்ம டீல் பண்ணுங்கிறதா முக்கியமே தவிர, நம்ம கவனம் அங்கதான் இருக்கணுமே தவிர, இதை நான் இந்த பிரச்சனையை டீல் பண்றதுனால என் கவலையை நான் அப்புறப்படுத்துவேங்கிற நோக்கத்துல பண்ணோம்னா அது ஒரு பிரச்சனையை தான் உண்டாகும், முரண்பாடு தான் உண்டாகும். நம்முடைய வேலை புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சால்வேஷன், அது எப்படி நம்ம செயல்பட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது அப்படிங்கிறத கவனத்தை செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இது உதவிக்கு தான் வந்துருக்குது. நீங்கள் இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணாலுமே அது மெயின்டைன் பண்ணும்போது அது நீடிக்க செய்யும், அல்லது வந்து போராட்டமாக தான் இருக்கும். நம்மளை பொறுத்தவரை அங்கே டோட்டலாக வேலையே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்காக கோல்லாம் மெயின்டைன் பண்ணாதீங்க. அதை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஆனா அது 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 வர்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உங்க வேலை ஃபுல்லா பொறுத்தல் தான் இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அந்த பிரசன்டேஷன் ஒண்ணு பார்க்கும்போது நம்மளுக்கு கவலைகளை உணர்வுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது தெரியவே வருது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கவலைகளோ இந்த பயங்களோ எல்லாமே வரும்போது
எப்படியும் நம்ம பாடியில வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து எதனால நம்மளுடைய பாடியில ப்ராப்ளம் வருமா, நோய் ஏதாவது கிரியேட் ஆகுமா, இல்லை ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா? ஏன்னா வந்து நம்மளுடைய கவலைகள் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பயமோ கவலையோ வந்துட்டு இருக்கு. ஸோ அதை இப்போ வேண்டாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போனா கூட நம்மளுடைய புறத்துல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணா கூட நம்மளுக்கு கவலைகள் எப்படியும் நம்ம வந்து ஒரு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கும். வந்துட்டு போது வந்துட்டு போதுக்கும் போது நம்மளுக்கு அடிக்கடி அந்த நிகழ்வுகள் ஏற்படும் போது பாடி ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது க்வெஸ்சன். சரியான கேள்விங்க. வந்து உணர்வு உணர்வு ஃபர்ஸ்ட் வருது, ஒரு வருத்தங்கிற உணர்வு வருது. அந்த உணர்வுனால ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப மைல்டு தான். அது நம்ம அதோட போராடும் போது அது உணர்ச்சியா மாறுது. எப்ப நம்ம அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு முயற்சி பண்றோமோ அப்பதான் அந்த ரசாயன மாற்றங்கிறது அதிகமா நிகழும். நீங்க அதை நிர்வாகம் பண்ணாம அது பொறுப்பெடுக்காம புற சம்பந்தப்பட்ட வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உணர்வு நிலையிலேயே அது நம்ம ஃப்ளோ ஆகும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. இப்போ ஒரு பஞ்சை வந்து நெருப்பு கிட்ட கொண்டு போகும்போது கூட குறிப்பிட்ட டூரேஷன் வச்சிருந்தீங்கன்னா தான் நெருப்பே பிடிக்கும். இப்படி வேகமாக கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அது நெருப்பு கூட பிடிக்காது. அது மாதிரி இந்த உணர்வு நீடித்து அது உணர்ச்சியாக மாறும்போது தான் அது ஒரு ரசாயன மாற்றத்தை நம்ம உடம்புல உண்டாக்குது. எப்போ நீடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் போராடுறீங்களோ போராடும் போது தான் அந்த உணர்வுங்கிறது உணர்ச்சியாக மாறி அது வந்து ரொம்ப நேரம் நீடிச்சு அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்கி நம்ம நோயை உண்டாக்குது. இப்ப இந்த நோய்க்கு நம்முடைய பெரும்பாலான நோய்க்கு வந்து இந்த மனம்தான் ஒரு காரணமா இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயே கூட நோயிலிருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு திருச்செங்கோட்டுல ஒரு நண்பர், அவர் பேர் வந்து தியாகராஜன் சொல்லிட்டு, அவரு நாட்பட்ட வியாதி, அவருடைய அல்சர் வந்து ரொம்ப நாளா அவருக்கு இருந்துச்சு. எவ்வளவோ மெடிசன் பார்த்துட்டாரு, ஒண்ணுமே அவருக்கு வந்து சரியாகல. கடைசியா நம்முடைய எழுதி எழுதி ஞான விடுதல் எழுதி நூலை படிச்சுட்டு ஐயா கிட்ட பேசினாரு, திடீர்னு ஐயா கும்மி, ஐயா எனக்கு வந்து மனமே நின்று போன மாதிரி இருக்குங்கய்யா அப்படின்னாரு. இப்போ ஐயா சொன்னாங்க, மனசெல்லாம் நிற்காது, அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இது மாதிரி தேடிட்டு இருந்த மனம் வந்து தேடுதலற்ற மனமா இருக்கு, அதனால அது இயங்கிறது தெரியாம இயங்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அவருக்கு வந்து இவ்வளவு நாளாக அந்த அல்சர் வந்து காணாமல் போயிடுச்சு. ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவோ மெடிசன் பார்த்து சரியாகாத அல்சர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல காணாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து போராடும் நிர்வாகம் பண்ணும் மனதுனாலதான் நமக்கு வந்து இந்த உணர்வு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கறது வந்து ஏற்படுது. இந்த போராட்டத்தை எப்ப கைவிடுறோமோ அப்பவே அந்த வந்து உணர்ச்சியா மாறாததுனால அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறதுக்கு வந்து நோயை உண்டாகிற அளவுக்கு வர்றது கிடையாது, வந்து போறக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கு. அதனால நீங்க எப்ப நம்ம சும்மா இருக்கிறோமோ, அதாவது எப்ப நீங்க அகத்த நிர்வாகம் பண்ணாம சும்மா இருக்கிறீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுறதையும் நம்ம நாம் தடுக்கிறோம். ஆட்டோமேட்டிக் இயற்கையாகவே தடுத்து நம்மளால தான் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது, அது ஏற்படாமல் போயிடுது. ஓகேங்களா ஐயா? கண்டிப்பா புரிஞ்சுதுங்க. கடைசி ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நம்மளை வந்து ரீசன் வச்சோ இல்ல ரீசன் இல்லாமலையோ திட்டுறாரு, எப்போ பார்த்தாலுமே திட்டுறாரு. நம்மளுக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் ஐயாவுடைய இதை ஃபாலோ பண்ணி நம்ம வெளியே வந்தா கூட மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரே விஷயத்தை புண்படுத்தும் போது, நம்மளை திட்டும் போதோ நம்மளை வந்து உள்ளுணர்வை காண்படுத்தும் போதோ அது வந்து கொஞ்சம் இரும்பு, அதாவது நாணயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, தங்கத்து இருக்கிற சூடுக்கும் இரும்பு இருக்கிற சூடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு, அது வந்து இரும்புல உள்ள சூடு மாதிரி ஆகி போயிடுது கொஞ்சம் அந்த அது மறுபடியும் மறுபடியும் நிகழும் போது. ஸோ இதை தவிர்க்க ஏதாவது வழி இருக்குதுங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவதுங்க ஒருத்தர் வந்து காரணமே இல்லாம திட்டும் போது நம்ம பாதிப்படைகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவரை வந்து ஒரு சரியான நபர்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவர் நம்ம திட்டும் போது நம்ம மனசு புண்படுது, நம்ம அதனால காயமடைகிறோம். இப்போ எல்லாருமே ஒரு மென்டலா வந்து ஒரு டிஸ்டர்பாக தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து ஐயாவுடைய ஆர்டிக்கல்ல வந்து ஆங்கில பேராசிரியர்னு ஒரு ஆர்டிக்கல் பகவத் பாதையில் வந்துச்சிங்க, நீங்க அதை படிச்சீங்கன்னா இதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்காரு, நல்ல நாலேஜ் இங்கிலீஷ்ல, பட் ஆனால் அவர் மென்டல் ஆயிட்டாரு, வரவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி
நீ கடவுளை பார்த்துருக்கியா என்னை காட்டுங்கிற மாதிரி பிடிக்கிறது, அவர் அவங்க அடிக்கிறது, எதையாவது ஒன்று பேசுறது, திட்டுறது, இது மாதிரி இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரூம்ல அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் வந்து போறவங்க எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது, நீ என்னமோ திட்டிக்கேன்னு விட்டுறாங்க. ஆனா அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த வேடுக்கு என்ன அர்த்தம் கூடனா ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்லுவாங்க, சிவிலைசேஷன் தான் என்ன சார் என்னங்கன்னு கேப்பார் அவர் சொல்லுவார். அவர் அவருக்கு வந்து தேவையானதை மட்டும் வாங்கிக்குவாங்க, தேவையில்லாத ஒரு பேச்சை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நம்ம மனசும் அப்படிதான் இருக்கு. மனசு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவரையே ஒரு மென்டலா கூட எடுத்துங்க. நீங்க நான் அவர் தப்பா சொல்ல வரேன்னு எடுத்துக்காதீங்க. அவளையே அவரு அந்த உங்களுக்கு தேவையில்லாம திட்டுறாருல்ல, அவரும் மென்டலா அவர் அஃபெக்ட் ஆயிருக்காரு. அவரே ஒரு மென்டலா எடுத்துக்கிட்டா ஒரு சிறு சத்தமா பாருங்க, இப்படிதான் பேசுவாருன்னு எடுத்துங்க. அது முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் நீங்க அதனால பாதிப்படையறீங்க. அவரை இருக்கிற நிலையில அவர் அப்படியே ஏத்துங்க, அவர் அப்படிதான் இருப்பாரு. இப்ப நான் ஒரு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். தன்னுடைய பல நாள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து வராரு, 20 வருஷமா பார்க்காத நண்பரை பார்க்க போறாரு. அவர் நண்பர் பார்த்தோன்னா அவர்கிட்ட போய் அன்பா பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன கெட்ட வார்த்தை பேசி அடிச்சுட்டாருன்னு வச்சுங்க, ரொம்ப வருத்தப்படுவோம். கூடவே இன்னொரு நண்பர் வராரு, அவர் கூட நான் 3 பேர் ஒன்னா படிச்சா இன்னொருத்தரும் வராரு. அவர்கிட்ட என்னப்பா இப்படி நான் பேசுறேன் அவன் அடிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு இவனு அடிச்சுடுவானுங்கிற பயத்துல அவர்கிட்ட பாக்குறாரு. இவர் சொல்றாரு, அவர் ஒரு 1 வருஷமா மென்டல் ஆயிட்டாரு, இந்த மாதிரி வரவங்க எல்லாத்தையுமே திட்டி அடிக்கிறாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அடிச்சவன் மேல அந்த கோபம் கூட காணாம போயிடும். இந்த வலி கூட நான் மறைஞ்சிருக்காது, அவர் அடிச்ச வலி கூட மறைஞ்சிருக்காது, அவரை பரிதாபமா பார்க்க ஆரம்பிப்போம். இது மாதிரி காரணமே இல்லாத திட்டவங்கள அந்த மாதிரி நீங்க பாருங்க, அவங்கள அவங்க குறையோட ஏத்துக்குங்க. நீங்க கண்டிப்பா அதனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏற்படும் பாதிப்பு ஏற்படாது. அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப கூட அவங்க இருக்கிற ஏத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு கூட அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கணும். இந்த நிலைக்கு வர்றது என்னன்னா, நம்ம இதுதான் மனசை புரிஞ்சிட்டோம்னா தாராளமா அவங்களையும் ஏத்துக்குவாங்க. இந்த நிலைக்கு வந்துடுவோம் நம்ம. இதுதான் பாலச்சந்திர ஐயா வந்திருக்காங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா பாலச்சந்தர் வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருக்கீங்க? நான் திருத்தணியில இருந்து பேசுறேன் ஐயா. திருத்தணி? ஆமா ஐயா. இப்போ பேசும்போது நம்ம இப்ப வீட்லயே வந்து மிஸ்ஸஸ் கிட்ட வந்து ஏதோ ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம், அது வந்து அவங்க இது நடந்ததே தான், அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன பொருள் தான், அது எத்தி எதுனா ஆல்டர் பண்ணலாம்னு யோசனையா இருக்கிறப்போ அவங்க அது டேமேஜ் ஆனதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது போயிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஆனாலும் கோபம் வந்த உடனே அந்த கோபத்தை காட்டினாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அந்த பொருளும் வரப்போவது இல்லை. இருந்தாலும் அந்த கோபத்தை அவங்க மேல காட்டின பிற்பாடுதான் நமக்குள்ள ஒரு அப்பா ஏதோ நம்ம செஞ்சுட்டா, அதனால ஒரு பலனை இல்லைன்னு தெரியுது. அது அந்த சமயம் எல்லாம் இந்த பாதையை நம்ம பேசுறதெல்லாம் ஞாபகம் வருது. அது உள்ள வச்சுட்டே இருக்கும் போது இன்னும் அவங்களை நான் எதுவும் பண்ணல, இதுக்கு நான் ஒன்னும் தண்டிக்கல இதுக்கு அவங்களுக்கு. அந்த தண்டனை இந்த கோபத்துல கொடுத்தாதான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்னு ஒரு தாட் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணப்ப நம்ம ஃப்ரீயா ஆகிறோம். அது எப்படி அந்த தவிர எப்படி மேனேஜ் பண்ணணும் இருக்கா? இல்ல பனிஷ்மெண்ட் மாதிரி நம்ம ஏதாவது கத்தி அது கோபத்தை வெளியில காட்டிட்டாதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அதுவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி புறத்துல எதனா பண்ணிட்டாதான் ஆகுது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுது. நீங்க சொல்றது வந்து எப்படி நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா, அடக்குதலுக்கும் விடுபட்டு இருத்தலுக்கும் உன வித்தியாசம். ஒரு கோபம் வருது, கோபம் வந்துருச்சு, நீங்க கையில எடுத்துட்டு அடக்கிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு அது ஒரு அது ஒரு நிலை. இன்னும் வந்து கோபம் வந்துருச்சு, நீங்க அதோட அடாப்டே ஆகல, விடுபட்டு இருக்கிறீங்க அந்த கோபத்துல இருந்து. எப்பயுமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா, ஒரு நிதானத்தை கொடுக்குது. இந்த மனதினுடைய இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற இந்த புரிதல் வந்து நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்குது. நிதானம் ஏற்படும் போது என்ன, கோபம் வந்தவுடனே அந்த அந்த கோபத்துக்கு அப்புறம் செயலுக்கும் கோபத்துக்கு மன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து அதை வந்து அந்த நிதானத்தை தான் இடைவெளிங்கிறோம். நம்ம இதை வந்து எடுத்துக்கலாமா வேணாமா, இதை சொல்றது முடிஞ்சு போச்சு இல்ல. ஒரு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கோபப்பட்டாதான் வேலை ஆகுங்கிற இடத்துல நீங்க வந்து கோபத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணி நீங்க பேசலாம். இங்க கோபப்பட்டா உங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுங்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா, அதை வந்து நிதானமா தேவையில்லாத கோபம் இது வேற எப்படி. நமக்குடைய நோக்கம் வந்து புற வேலையை வந்து சக்சஸ் ஆகும், அதுதான் நோக்கமே தவிர அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த தேவையில்லாத கோபத்தை என்ன பண்ணுவோம்,
அது விடுபட்டு இருப்போம். அந்த நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். இப்ப நீங்க உங்க நிலையில நீங்க கோபப்பட்டுட்டீங்க பேசிட்டீங்க. தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சுக்குமான்னு கூட நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு போயிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையை நம்ம வந்து சமாதானமாகவும் சுமூகமாகவும் கொண்டு போக முடியும். அவங்கள வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு வகையில தெரியாம நீங்களும் உங்களை அறியாம கோபத்தை வெளிப்பட்டுருக்கீங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுதான், இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட சாரி கேட்கலாம், நீ வேணும்னு பண்ணல, இதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு, தெரியாம வந்து நான் என்ன உங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பரவாயில்ல அடுத்து என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு. சரி சரிங்க. இப்போ இவர் இதுக்கு முன்ன ஒருத்தர் கேட்கும் போது ஒரு பதில் சொன்னீங்க ஐயா, அதாவது யாரோ அவருக்கு வேண்டப்பட்டவர் அப்பப்ப எரிஞ்சு திட்டே இருந்தாரு, ஏதோ கோபமா பேசிட்டே இருக்காருன்னு, அதுக்கு நான் என்ன ஆகணும், என்ன பாதிப்படையாம இருக்குன்னு அவர் கேட்டாரு. இப்ப அந்த திட்டிட்டு இருக்கிறவனே நானுன்னு வச்சு, நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் அப்போ வீட்டுல மிஸ்ஸஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் எடுத்ததுக்கலான்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் தான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல, இது தேவையில்லாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லங்கிறது தெரியும் போது, மனசு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, இது தேவையில்லைன்னு தெரியும்போது நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு போச்சே இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா மறுபடியும் வந்தது கோபம் அந்த டைம்ல ஏன் வருது? அதான் நீங்க அதை அடாப்ட் பண்றதால தான் வருது. உங்களுக்கு வரக்கூடிய கோபம் உங்க கோபம் கிடையாது, நீங்க ஏன் அதை பொறுப்பெடுக்கிறீங்க? பொறுப்பேற்கிட்டே இருக்கணும், அது நான் பொறுப்புன்றதுனால அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதா எனக்கு? ஆமா, நீங்க பொறுப்பு பொறுப்பு இல்லைனாவே ரிப்பீட், நீங்க உங்களுதுன்னு நினைக்கிறதுனால தான் அதுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அடாப்ட் பண்றீங்க, ஏதோ பண்றீங்க. அந்த கோபம் உங்களுதே இல்லைங்கும் போது என்ன பண்ணுவீங்க? நிதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்து. சரி சரிங்க, ஓகே. இது ஏதோ கொஞ்சம் ரொம்ப நாள் கேட்டிருந்தாலும் அது கொஞ்சம் போராட்டமாவே இருக்கு, அது முடியற வரைக்கும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நீங்க என்னன்னா நீங்க கோபமே பட்டா கூட அதுக்காக டீட் ஆகாது, அது நீங்களே கிடையாது, நிறைய வெளிப்பட்டது தான். வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு வரும்போது அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுங்கிறது நம்ம வந்துருவோம். வாட் நெக்ஸ்ட் தான். நீங்க முடிஞ்சு போன வினாடி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பேசிட்டீங்க, இப்பதான் நம்ம தெரியுது பேசிருக்க வேணான்ட்டு. ஸோ அதுக்கு கூட நம்ம வருத்தப்பட தேவையில்ல, இது நம்மளே கிடையாது, அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்க தேவையில்ல. மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத பாருங்க, அதுதான் அந்த இடத்துல வந்து சுமூகமாகறதுக்கான வழி. ஓகே, நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே, உங்களை நான் மீட் பண்றேன். மூர்த்தி ஐயனார் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, வாங்க. கேக்குதாங்க? நல்லா கேக்குது ஐயா. இப்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருந்தம்தான் அந்த அனுபவம்னா அந்த அனுபவம் சேர்ந்தே ஃபுல்லா ஆகி போயிருவாங்க. இதே ஒரு துன்பமான இதுல இருந்தா கூட என்னன்னாங்க, ஒரு அது நம்ம மனம் ஏத்துக்கிற மறுக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அகத்துல எந்த வேலை இல்லை, அகத்துல எந்த வேலை இல்லை அப்படி சொல்லி இருக்க மாதிரியே இருக்க, அதுல இருந்து எப்படிங்க வெளியே வரும்? இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே ஒரு தடவை கேட்டீங்க, கேட்டா அது இப்போ அது ஒன்றும் வேலை இல்லைங்கிறது கூட நீங்களா சொல்றீங்களா, தானா வருதான்னு பாருங்க. உங்களுக்கு அங்க வேலை இல்லை, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தானா சொல்லுதுன்னா அதையும் கூட விட்டுருங்க, அங்க கூட அந்த போராட்டம் வேணும். அதனால புரட்சிகளும் சிலது பாதிக்க முடியாது, ஒரு சந்தோஷமா இருக்கும்போது கூட செஞ்சிடலாம் போல இருக்கு. அந்த அந்த துன்பமா இருக்கும்போது அந்த ஒரு புறச்செயல செய்யும் போது அந்த நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த நாள் ஃபுல்லாமே அதே தான் இருக்கு. அந்த துன்பம் எதுவுமே சொல்லாதீங்க, அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. இது வந்து ஒரு சங்கற்பமா உள்ள பதிய வைக்க வேண்டிய விஷயம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நெருப்புனா சுடும், நெருப்புனா சுடும், நெருப்புனா சுடும் சொல்லிட்டே இருப்பீங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்பயோ. நம்ம நெருப்பகம் போனாலும் நம்ம எச்சரிக்கையா தான் இருப்போம், சொல்லிட்டே இருப்பீங்களா நீங்க பாருங்க. அது தன்னாலே பதியா இருக்குடா சுடுங்கறத புரிஞ்சிக்கிட்டீங்க. அது மாதிரி நீங்க வந்து அகத்துல நமக்கு வேலை இல்ல, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லங்கறத புரிஞ்சிக்கங்க. புரிஞ்சிக்கிறதுனால தவிர அதை நீங்க கருத்தா உள்ள வச்சீங்கன்னா அது மெமரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. புரிஞ்சிக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு, அதை செயல்படுத்த வேண்டிய வேலையே இல்ல. சரி, அடுத்து இன்னொரு ஒரு கேள்விங்க, சுருக்கமா முடியுங்க, பின்னாடி இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க, சொல்லுங்க. கோவங்கிறது அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்தா தெரியும் ஒரு நல்ல நல்லது கண்டிதா வருதுன்னு. அது என்னன்னாங்க, இப்ப பல சினிமா இந்த நிறைய வீடியோ பார்க்கும்போது கோவங்கிறது ஒரு கெட்ட உணர்ச்சி அப்படின்னு சொல்லி எங்களை பழக்கப்படுத்திட்டாங்க.
இப்ப கோவப்பட்டா கூட அது ஒரு கில்டி ஃபீலிங்கா, அது ஒரு மாதிரியாவே இருக்கு. சரி, எதுக்கு கோவப்படணும் அப்படின்னு சில இடங்கள்ல கோவப்பட்டா ஒரு சில வேலையே ஆகுது. அது ஒரே பழக்கப்பட்டனால கோவங்கிறது கெட்டது, கெட்டதுன்னு பழக்கப்பட்டனால அது அந்த கோவப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கீங்க. அது என்ன இல்ல, அதை கருத்தை மாத்திக்கிங்க. அதான் புதுசா ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் நாம. அது வந்து சரியாகவும் படுது. புது கருத்தை கேக்குறோம் நாம, வந்து ஓபன் மைண்ட் கடா இருக்கணும். புது கருத்தை கேக்குறோம், அது நம்ம அறிவு சரியின் பட்டு அதை ஏத்துக்கணும். அதை மனோகரன் திருச்சி அவங்க வந்திருக்காங்க, வாங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க 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 ஐயா. உங்களுடைய இந்த சீரிய பணிக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருடைய இது வந்து தீர்த்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு பொதுவா ஒரு நம்மளோட வாழ்வுலயே நான் ரொட்டீன் லைஃப்ல இருந்துட்டு இந்த சர்வீஸ் பண்றது எங்களால ஒரு நேரம் ஒதுக்க முடியாம இருக்கல. நீங்க இவ்வளவு பெரிய பணி செய்றீங்க, ரொம்ப நன்றி. என்னோட கேள்வி என்னன்னுங்கய்யா, புரிதல் வந்து புரிதலா அறிவு புத்திபூர்வமான புரிதல் புரிஞ்சாச்சு, அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டும் இருக்கு. பட் என்ன ஒரு கிளாஷ் வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த நானுக்கு வந்து நிறைய கண்டிஷனிங் உள்ள வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த நான் கூட வந்து ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இது கரெக்டா இது தப்பு அப்படின்னு உள்ள இருந்து ஒருத்தன் பேசுறவன் வந்து அவங்க கூட என்ன ஒரு போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கல. சில நேரங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கம் நீடிச்சுட்டு இருக்கு. இது வித் ரெஸ்பெக்ட் டு புறத்தோட சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கிற பட்சத்துல இது கொஞ்சம் நீடிக்குது. இது கம்மியா இருக்கிற பட்சத்துல நார்மலாகிற பட்சத்துல திரும்ப இத நம்ம புரிதல் அப்படி உள்ள கொண்டு வரையில கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த நானை இழைப்பது, இந்த நான் தான் உண்மையா அந்த ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே ஐயாவோட இது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம தான் போய் பிடிச்சிருக்கோம், இது நம்ம பண்ணினது அப்பதான். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த காரணத்தினால இது நம்ம ஒரு இதோ வச்சிருக்கோம் அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது. இந்த நானுங்கிறது தோன்றி தோன்றி மறையிற நான் தான். அத நாளுக்கு பத்தினி நாளாவும் இந்த நான் வந்து இப்ப மாறிட்டான், வேற ஒரு நான் தான் இருக்கு. பட் இது வந்து தெரிஞ்சாலும் அந்த நான் கூட போடுற சண்டையும் இல்ல, இந்த நானை வந்து இழப்பல், தன்னை இழத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ இது ஒரு ப்ராக்டிஸா என்னால பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டா போதும், அவனை வந்து அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், அவனை சுதந்திரமா எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம் அப்படின்றது இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு இது வந்து கண்டிஷனிங் வந்து உள்ள நிறைய இருக்கிறதுனால ஒரு இருக்கு. இதுல இருந்து ஒரு வெளியேற ஒரு சின்ன ஒரு உங்கள்ட்ட இருந்து ஒரு உபாயம் இல்லைங்கய்யா. இப்ப ஒரு அனுபவம் வரும்போது அனுபவிப்போன்னு உள்ள வந்துடலாம். ஆமாங்க, இந்த அனுபவிப்போனதான் நானும் சொல்றேன். ஆமா, அந்த அனுபவத்தோட நம்ம போராடாதப்ப அனுபவம் மறையும் போது அனுபவிப்பும் மறைஞ்சிருவோம். ஆமா, சோ இந்த நானே நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லைங்கிறதா நம்ம கண்டுகொள்ள நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் எங்க. சரிங்க, ஆனா நம்மளை மீறி நம்ம நான் போராடிட்டு இருக்கு எப்படி கைவிடுறது? ஓகே, அது உங்களுடைய கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை சிந்தித்தல் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. தாட் அண்ட் திங்கிங். தாட் வந்து தன்னால மறைஞ்சிடுது, திங்கிங்கை நம்ம எப்படி நம்ம கைவிடுறது, திங்கிங்ல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோட ஒன்றி வருது. தேவையில்லாத நிறைய விஷயத்த வந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கான். முடிஞ்சு போன நிகழ்வுகளை வந்து இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்கணும், இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறோம். நடக்க போவதை வந்து இப்படி நடக்கிறதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடக்க போதே நினைச்சிட்டு இருக்கானே தவிர, இது வந்து எப்ப பார்த்தாலும் தேவையற்ற சிந்தனை அவனுக்கும் தெரியுது, ஆனா விடுபட தெரியல. இதனால என்ன ஆகுனா, புற வேலைகள்லாம் உனக்கு நிறைய பாதிக்குது. சரி, தியானம் பண்ணா நமக்கு சரியாகுமான்னு பாக்கலாம் சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்றோம். அப்ப தியானம் பண்ணும் போதும் அவனுக்கு வரக்கூடிய சிந்தனைகளே தியானத்துக்கும் தடையா இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியல, இவனால இவன் சிந்திக்கிறது வந்து கைவிட முடியல. ஒரு ஜென் ஞானியை சந்திச்சு எனக்கு வந்து எப்படி நான் இருந்து விடுபடுறதுன்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, சரி விளக்கம் கொடுக்குறாரு, உனக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்து புரியல, கடைசியா வந்து சிந்தனையை நீ கொண்டு வந்தியா அதுவா வந்துச்சாப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுவா வரத பத்தி கூட ஓகே, இப்ப நானா சிந்திக்கிறது எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கறான். அப்பதான் அவர் சொல்றாரு, நீயா விடுபடுறது எப்படி விடுபடு, நீயா சிந்திக்கிறது வந்து விடுபடுறது எப்படின்னு கேட்கறியா, சரி உங்க பக்கத்துல வந்து உட்காருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சீடன்கிட்ட ஒரு தாம்பாளத்துல தண்ணி நிரப்பி கொண்டு சொல்றாரு. தண்ணி நிரப்பப்பட்டு தாம்பாளம் வருது. கொண்டு வந்த அசைவின் காரணமா அது அலை தோன்று,
அப்ப கேக்குறாரு இந்த இளைஞன்கிட்ட, எப்ப இந்த அலையை சரிப்படுத்து என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. இந்த அலையை சரிப்பட ஒண்ணும் பண்ணத்தாலும் தானாவே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்ச நேரத்துல தண்ணியுடைய சலனம் மறைஞ்சு அந்த அலையை சரியாயி அது சலனம் இல்லாம நிக்குது. அப்ப சொல்றாரு, இவன் கையில உன் பேர் எழுது பார்க்கலாம், உன் விரல வச்சு தண்ணியில உன் பேர் எழுதுங்கிறாரு. அவன் இளைஞர் வந்து அவனுக்கு பேர் எழுதுறான். சரி, இந்த எழுதுனால ஏற்படக்கூடிய இந்த சலனத்தை நீ இப்ப அழைச்சி சரி பண்ணி, நீ தானே எழுதுன, நீ சரி பண்ணுங்கிறாரு. இதுக்கு நான் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நான் எழுதுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அசைவா இருந்தாலும் சரி, தாமாக ஏற்பட்ட அசைவா இருந்தாலும் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண தேவையில்ல சொல்லுவோம். அது மாதிரி உங்களுக்கு தாமா வந்த சிந்தனையாலும் சரி, இல்ல நீங்களா சிந்திச்சாலும் சரி, நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நின்றுடுது. நீங்க அதை சரி பண்ண வேண்டிய கடமையே நமக்கு எதுவுமே இல்லை. அது மாதிரி உங்களுக்குள்ளார இந்த நானுக்குள்ளார எத்தனையோ கேள்விகள் வந்தாலும் சரி, நீங்க அது சம்பந்தமா எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். நான் எப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, எத்தனை போராளும் சரி, நீங்க அந்த முயற்சி கைவிடுங்க. இல்ல நாம தானே கொண்டு வந்தோம், நாம போகணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இங்க இல்லை. எந்த நானா இருந்தாலும் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு தான் இருக்கு. அதை நிர்வாகமனுடைய வேலை வந்து இன்னொரு நாளுக்கு கிடையாது, இன்னொரு நாளே இங்க கிடையாது. அங்க இது எல்லாமே ஒரு சுய முரண்பாடு தான். ரெண்டு இருந்தாவது உன்னோட சண்டை போடலாம், தன்னோடையே முரண்படுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. முதல்ல வரக்கூடிய உணர்வும் நாம தான், உணர்வுக்கு அப்புறம் உணர்வுமா நினைக்கிறதும் நாம தான். ரெண்டுமே எப்பவுமே ஒண்ணுதான், உணர்வு தான் உணர்வுனாவே மாறுது. சரிங்க, அதுவேதான் இதுல இருந்து விடுபடும் நினைக்குது. இந்த போராட்டங்கிறது வந்து சுய முரண்பாடாதான் இருக்கு. சரிங்க, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத விட ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சிருக்காங்க. சரி, நான் எப்படி வந்தாலும் சரி, நமக்கு அதுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரையின்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் ஒன்னு இருக்கு அதுவும் அந்த நான் தானே. ஆமா, ஓகே. அது நானுடைய கவனம் அகம் நோக்கி இருக்க கூடாது, புறம் நோக்கி தான் இருக்கும். அதாவது ஒரு அனுபவம் ஏற்படுது, அந்த அனுபவத்தினால ஒரு அனுபவிப்பன் வரான். அந்த அனுபவிப்பவனுக்கு வந்து அனுபவத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை, அந்த அனுபவிப்பவனுக்கான கவனம் வந்து புறம் நோக்கி செயல் நோக்கி இருக்கும். நன்றி, உங்களை நான் மீட் பண்றேன். ராமன் வந்திருக்காங்க, உங்களை நான் அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா, நீங்களும் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. அகத்துல பத்தி கண்டுக்கதே இல்ல ஐயா, புறத்துல தான் முழுசா கவனம் செலுத்தி நல்லா வேலை பாக்குறேன் ஐயா. புறத்துல வேலை இல்லாத போது இந்த பயம் ஒரு மாதிரி ஒண்ணு வருது ஐயா, அதுல நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல, அது தானா வந்து தானா போக கூடியதுலாம் எல்லாம் தெரியுது ஐயா. தெரிஞ்சாலும் என் கவனம் அதுலயே இருக்குங்க சில சமயம், அது அதுல இருந்து எப்படிங்க விடுபடுறது? கவனத்தை வந்து அதுலயே கவனிக்க வேண்டியதா இருக்குங்க. உங்க கவனமும் உங்க கட்டுப்பாட்டை மீறி போதும், அதுக்கும் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. நீங்க ஆனா வந்து எது முக்கியங்கிறத பாரு. அது அங்க உங்களுக்கு ஒரு வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கான புறம் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கான்னு பாருங்க. அதுக்குள்ள எந்த வேலையும் இல்லைங்க, வெறும் பயம் இல்ல. அது என்னன்னு கேட்ட ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு இழப்பு ஏற்படுது, அது சரி பண்ண முடியாது, அதனால உள்ள ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இது நேச்சர் எடுத்துங்க, இந்த வருத்தம் வர்றதுதான் நேச்சர் அப்படின்னு எடுத்துங்க. சரியா, நீங்க வருத்தத்துக்கான அனுபவம் வருத்தம் வர்றது நேச்சர்னு எடுக்கும்போது, அது இயற்கைன்னு எடுக்கும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆயிடும். சரிங்க, நம்மள மீறி கவனம் அங்கேயே போகுதுங்க. நீ அதாவது உங்களை அறியாம தானே போகுது, அறிஞ்சு வெளியே வாங்க. அறியாம போறதுக்கு எல்லாமே நீங்க ஓகே கொடுத்துருங்க. அதுல இருந்து வெளியே வர்றதா தெரியல, கவனம் அங்கேயே இருந்துட்டு சில சமயம் ரொம்ப சங்கடம் பயம் அதிகமா இருக்குங்க. இல்ல, நீங்க அந்த பயம் சம்பந்தப்பட்ட வெளியே வேலை இருக்கா, நீங்க சரி பண்ண வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா?
இல்லங்க எது இல்லங்க வெறும் உணர்வு மட்டும்தாங்க வருது. அது காரணமே இல்லாம பயம் வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க ஆமாங்க, வெளியே எந்த காரணமும் இல்ல உள்ள பயமா இருக்கு. ஆமா, இத பத்தி தெரியாம முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த பயத்துக்கு எதிராக போராடிட்டையா, இப்பதாங்க அதை பத்தி தெரியுது. ஆனா எல்லாம் தெரியுது, ஆனா தானா வந்து போக முடியாது இருந்தாலும் என் கவனம் அதையே கவனிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த பயத்தையும் நீங்க ஏத்துக்குங்க. அது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஓவரா உண்டாக்குது, அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஐயாவுடைய தியானம் வந்து ஒரு டெம்பரரியா உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து அதனுடைய PDF ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சரிங்க, ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களை நான் மீட் பண்றேங்க. லோகநாதன் வந்திருக்காங்க, இவரது கடைசி கேள்வியை நம்ம வச்சுக்குவோம். ஐயா வாங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம், வாங்க ஐயா. ஐயாவோட சில பதில்கள் பார்க்கும் போதுங்க, ஐயாவோட கான்செப்ட் புரியணும்னா ஏற்கனவே ஒரு சில பயிற்சி முயற்சிகள் ஈடுபட்டவங்களா இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும்னு சொல்லியிருக்காருங்க. அது எந்த விதமான பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது, சரி அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை சொல்லும்போது சில பேர்த்துக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. அடுத்த நம்மளை விட பல மடங்கு வயசு சில்லதாக இருக்கிறவங்களுக்கு சில குழப்பங்களோட நம்ம ஆலோசனை கேட்டு வர்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஐயாவோட கான்செப்ட் விளக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான விதத்தில் இது போய் சேர மாட்டேங்குது. சரி சரிங்க, இது எப்படி நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆன்மீகத்தினுடைய உச்சம். ஆமாங்க, ஹை எண்ட் இதுதான் ஆன்மீகம் அப்படின்னாவே, அது உயர்ந்த நிலை, இறுதி நிலை அப்படிங்கிறது வந்து ஞானம் முக்தி தான். சரி, அதுக்கான புரிதல் தான் ஐயா இப்ப கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப சாதகர்களுக்கு வந்து இது டக்குனு புரியலன்னு வச்சுங்களேன். சரி, என்னன்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்க எடுத்துட்டாங்கன்னா கூட ஞானம்னு எடுக்க தேவையில்ல, முக்தினு எடுக்க தேவையில்ல. கவலைகள் எனக்கு தீர்வுங்கிற புக்க படிச்சா போதும். இதுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இல்லாம யாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது. பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே இல்லாதவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு, பட் ஆன்மீகத்துல எந்த ஒரு ஈடுபாடும் இல்ல அப்படின்னா இது வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துட்டா கூட போதும். பேரு தான் ஞானம்னு கொடுத்துருக்கோம், பேரே இல்லாமையே கூட அவங்க அதை எடுத்துட்டு போட்டுமே, நமக்கு தேவை பெனிஃபிட் தானே, நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது தான் முக்கியம். சோ வந்து இது வந்து கவலை கிடைக்கும் தீர்வு அவங்க படிச்சாங்கன்னா கிளியர் ஆயிடுவாங்க. இன்னொன்னு, தேடுதல் இருக்கணும் ஒண்ணு, இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும். ரெண்டு பேர் இருக்கிறவங்களுதான் டக்குன்னு இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டே அவங்களும் போராடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதை கொடுக்கும் போது அவங்க அந்த அந்த புரிதல் டக்குன்னு அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அதுக்கான தீவிரமான ஆர்வம் இருக்கணும். ஆனா இது யாருக்கு வேணும்னா, இது மனித குலத்துக்கே தேவையான விஷயம்தான். தேவையான புரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும். இத ஆன்மீகத்தை பத்திய கருத்தே இல்லாதவங்களுக்கு கூட சிம்பிளா சொல்லிடலாம். ரொம்ப கருத்து வச்சிருக்கிறவங்க கூட அந்த கருத்துல உடஞ்சு வரணும், அவங்க அணுகணும். மத்தபடி இதுல கருத்தே ரொம்ப அதிகமா இல்லாதவங்களுக்கு கூட ஈஸியா வந்து புரிய வைக்கலாம். நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். சரி ஓகே, சரிங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்க. உங்களை மீட் பண்றேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம இதோட நிறைவு செய்து கொள்வோம். இங்கு வந்திருந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.